வணக்கம். ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. இந்த நல்ல செய்தி என்னன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை காட்டினேன். சென்னையில் இருக்கிற சென்னை மிடில் ஸ்கூல், நம்ம சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், கிட்டத்தட்ட 300 மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை அடைத்து வைத்திருந்தார்கள். அங்க போய் பார்க்குற போது அவர்களுக்கு எந்த விதமான சோஷியல் டிஸ்டன்சிங்குமே கடைபிடிக்கவில்லை. அங்க எந்த விதமான மெடிக்கல் டெஸ்டும் எடுக்கப்படவில்லை. இவர்களுக்கு எந்த ரூமையும் திறந்து விடவில்லை. இவர்கள் வெயிலிலும் பனியிலும் அந்த கிரவுண்ட்லேயே தங்குறதுக்கு தள்ளப்பட்டார்கள். அங்க உள்ள ஒரு சில அதிகாரிகள் அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு இவர்களுக்கு சேவையும் செய்துள்ளார்கள். இவர்களுக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு, நேரத்துக்கு நேரம் டீ, காஃபி, பிஸ்கட் போன்ற விஷயங்களை கொண்டு போய் கொடுத்து கொண்டு தான் இருந்தார்கள். இந்த ரிப்போர்ட் வெளியில் வந்ததுக்கு பின் நீங்கள் எடுத்த முயற்சியால், நீங்கள் அந்த வீடியோவை ஷேர் பண்ணதுனால இன்னைக்கு இந்த அனைத்து நபர்களுமே தன்னுடைய கிராமத்துக்கு போய் சேர்ந்து விட்டார்கள், தன்னுடைய வீட்டுகளுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். இவர்களில் ஒரு சில பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நன்றியும் சொல்லியுள்ளார்கள். அந்த நன்றி உங்கள் எல்லோருக்கும் போய் சேரும். அந்த நன்றி அந்த அனைத்து அதிகாரிகளுமே இந்த ரிப்போர்ட் வெளியில் வந்ததுக்கு பின் ஆக்ஷன் எடுத்து அந்த அனைத்து 300 நபர்களையுமே தன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டதுக்கு பின் அந்த நன்றி உங்கள் எல்லோருக்கும் தான் போய் சேரும். நாங்கள் ஒரு சின்ன முயற்சி தான் எடுத்தோம். நீங்கள் எடுத்த முயற்சி மிக பெரிய முயற்சி. அதனால் இந்த நன்றி உங்கள் எல்லோருக்கும் தான். நன்றி. ஒன்ஸ் அகேன், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பின் நம்ம மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக கருணை காட்டியுள்ளது. ஒரு இன்டர்ம் டைரக்ஷன் கொடுத்துள்ளது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்குமே. இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இன்னைக்கு காட்டின இந்த கருணை 2 மாதங்களுக்கு முன்னாடியே காட்டியிருக்கணும். தவறிவிட்டார்கள், பரவாயில்லை, இப்போவாச்சும் இவர்கள் கண்ணுக்கு இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் தெரிந்துள்ளார்கள். இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா காட்டின இந்த கருணை, இந்த இன்டரிம் டைரக்ஷனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு நபரை பற்றி பேச ஆசைப்படுகிறேன். சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா அவர்கள். இவர் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இணைஞ்சு சுப்ரீம் கோர்ட்ல போய் பலவிதமான பொய்களை அடுக்கி வந்து இருக்கிறார். இதே துஷார் மெஹ்தா அவர்கள் தான் 31 மார்ச் 2020 அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொய்யை சுப்ரீம் கோர்ட்ல போய் சொன்னார். இந்த மாதிரி நம்ம நாட்டில் உள்ள எந்த ரூட்லையுமே எந்த மூலையிலுமே ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர் கூட நடந்து போகவில்லை. இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கான அனைத்து விஷயங்களையுமே நாங்கள் கொண்டே சேர்த்து விட்டோம். இவர்களுக்கு அனைத்து சாதனங்களுமே கொடுத்துள்ளோம். எந்த மைக்ரண்ட் ஒர்க்கருமே பசியும் பட்னியாலையும் இல்லை. இவர்களை அவர்களுடைய ஊருக்கும் அனுப்பிவிட்டோம். மார்ச் 31ஆம் தேதியே இவர் வந்து இந்த பொய்யை போய் சொன்னவர் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில். அதே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இவர் சொன்ன பொய்யையும் ஏற்றுக்கினது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன இந்த மிகப்பெரிய பொய். ஒரு 20 அட்வொகேட் சேர்ந்து இந்த லெட்டரை எழுதியிருந்தார்கள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. இந்த லெட்டரில் ஒரு வார்த்தை, மிக ஸ்ட்ராங்கான வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தார்கள், செல்ஃப் எஃபெசிங். இந்த செல்ஃப் எஃபெசிங்கிற வார்த்தை சுப்ரீம் கோர்ட்டுக்காக குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள் இந்த அட்வொகேட்ஸ். அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எதையுமே கவனிக்கிறது இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு துணை போகிறது இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிற அனைத்து விஷயங்களுமே பார்த்து கொண்டு மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு எந்த விதமான கேள்வியும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எடுக்கவில்லை. இந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம். இதற்கு பின் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சூமோட்டோ எடுத்து இந்த டைரக்ஷனை வழங்கியுள்ளார்கள். இந்த அட்வொகேட்ஸோடைய பெயர், 20 அட்வொகேட்ஸோடைய பெயர் பி சிதம்பரம், ஆனந்த் குரோவர், இந்திரா ஜெய்சிங், மோகன் கார்த்திகை, சித்தார்த் லுத்ரா, சந்தோஷ் பால், மீனாட்சி பவானி, கபில் சிப்பல், சந்தர் உதய் சிங், விகாஸ் சிங், பிரசாந்த் பூஷன், இக்பால் சக்பா, அஸ்பி சினாய், மிஹிர் தேசாய், நானக் துவார்காதாஸ், ரஜினி ஐயர், யூசுப் முச்சலா, ராஜீவ் பாட்டேல், நவ்ரோஸ் சிறுவை, காயத்ரி சிங் மற்றும் சஞ்சய் செங்குவி. இந்த 20 அட்வொகேட்ஸ்கள் எழுதின ஓப்பன் லெட்டரை பார்த்ததுக்கு பின் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு சூமோட்டோ எடுத்து இன்டர்ம் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இரண்டு பேருக்குமே.
சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த இந்த இன்டர்ம் டைரக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்டேட்ஸ் நாட் டு சார்ஜ் ஃபேர்ஸ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். எந்த மாநில அரசாங்கமுமே இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்டிருந்து எந்த விதமான பணமும் வாங்கக்கூடாது. ரயிலில் போனாலோ பஸ்ஸில் போனாலோ இவர்கள்ட்ட டிக்கெட்டுக்கான பணம் இல்லை வேறு ஏதோ ஒரு ஆங்கிளில் பணம் வாங்கக்கூடாது. ட்ரெயினில் போனால் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு சாப்பாடு தண்ணி ரயில்வே டிபார்ட்மெண்ட் வழங்க வேண்டும். அதே பஸ்ஸில் போகிறவர்களுக்கு கூட சாப்பாடு தண்ணியோட அரேஞ்ச்மெண்ட் பண்ணியே ஆகணும். ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஓவர்சி பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் எந்த விதமான தில்லுமுள்ளும் நடக்காமல் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ஷோர் பண்ணணும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச கையோட இந்த நபர்களை இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை எவ்வளோ சீக்கிரம் பஸ்ஸிலேயோ ட்ரெயின்லேயோ ஏற்றி அவர்களுடைய ஊருக்கு அனுப்பிவிடணும். இந்த பொறுப்பு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துள்ளது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ரோட்டில் எந்த மைக்ரண்ட் ஒர்க்கரையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இமீடியட்டாகவே அந்த மைக்ரண்ட் ஒர்க்கரை கூட்டி போய் ஒரு ஷெல்டரில் ஒரு கேம்பில் தங்க வைக்கணும். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையுமே செஞ்சு கொடுக்கணும். டெஸ்ட் எடுக்கணும். மீண்டும் சாப்பாடு தண்ணி போன்ற வசதியும் செய்து கொடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்கிட்ட இருந்து பஸ்ஸிலையோ அல்ல ட்ரெயின்லேயோ எந்த விதமான டிக்கெட்டும் வாங்கக்கூடாது. இந்த பஸ்ஸுக்கான டிக்கெட் அல்ல ட்ரெயினுக்கான டிக்கெட் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறபோது அந்த ரெண்டு ஸ்டேட்டுமே பகிர்ந்துக்கணும். நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைரெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அல்ல யூனியன் டெரிட்டரியில் தங்கி இருக்கிறோம் அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுக்கு சாப்பாடு தண்ணி போன்ற அனைத்து வசதிகளுமே அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் செஞ்சே ஆகணும். அவர்கள் எத்தனை நாளைக்கும் அந்த இடத்துல தங்கியிருக்கார்களோ ஒரு வாரம் பத்து நாள் அல்ல ஒரு மாதம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு தான் அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். இன்னொரு டைரக்ஷன், இந்த ட்ரெயின் எந்த ஸ்டேட்லேருந்து கிளம்புகிறதோ அந்த ஸ்டேட்டுடைய பொறுப்பு அவர்களுக்கு தேவையான சாப்பாட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ட்ரெயின் கிளம்புகிறதுன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு அந்த ட்ரெயினில் அனைத்து விதமான சாப்பாடு அனைத்து விதமான தண்ணி வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இன்னும் ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்கார்கள். வர்ற வெள்ளிக்கிழமை ஜூன் 5ஆம் தேதி அடுத்த ஹியரிங் இருக்குது. அந்த ஹியரிங்குள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி எத்தனை நபர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பறுதி கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் தன்னுடைய ஊருக்கு சென்று விட்டுறார்கள். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த அந்த அறிக்கை. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டீட்டெயில்டு ரிப்போர்ட் கேட்டிருக்கார்கள். அந்த டீட்டெயில்டு ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் வேணும்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோடைய எண்ணிக்கை, பிளான் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், எப்படியெல்லாம் நீங்கள் அனுப்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க பஸ்ஸில் அனுப்புகிறீங்களோ இல்லை ட்ரெயினில் அனுப்புகிறீங்களோ அந்த ஃபுல் பிளான் அது எங்களுக்கு வேணும். மெக்கானிசம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் வந்து கடைபிடிக்க போகிறீங்க, எப்படி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ண போகிறீங்க அந்த மெக்கானிசம் நீங்கள் சொல்லணும். ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி பாட் ஆன் த ரெக்கார்ட். இந்த அனைத்து இன்ஃபர்மேஷனுமே அந்த ரெக்கார்டில் எங்களுக்கு தேவை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். நம்ம துஷார் மெஹ்தா அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மீண்டும் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு நீங்களே பாருங்கள். நம்ம மத்திய அரசாங்கத்தை பாராட்டி துஷார் மெஹ்தா கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், கிட்டத்தட்ட 95 லட்சம் பேரை நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை நாங்கள் ட்ரெயின்லேயே அனுப்பிவிட்டுட்டோம். மே 1ஆம் தேதியிலேருந்து மே 7ஆம் தேதி அருதி 3700 ட்ரெயின் நம்ம மத்திய அரசாங்கம் ஓட்டியிருக்கு. இதுக்கு மேலே கேவலமான ஸ்டேட்மெண்ட் எந்த மத்திய அரசாங்கமுமே கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோடைய ஃபுல் கெப்பாசிட்டியில் ட்ரெயின் ஓடிச்சுன்னா ஒரே நாளையில் கிட்டத்தட்ட 13,000 ட்ரெயின்களை ஓட்டலாம். துஷார் மெஹ்தா சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 3700 ட்ரெயின் 27 நாட்களில் ஓடி இருக்கு. 13,000 ட்ரெயின் ஒரே நாளில் ஓட்டக்கூடிய தகுதி வாய்ந்தது நம்ம ரயில்வே நெட்வொர்க். இதற்கு மேலே கேவலமான ஸ்டேட்மெண்ட் ஒரு மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கொடுக்க முடியும்னா இது அதுக்கு மிக சிறந்த எக்ஸாம்பிள். துஷார் மெஹ்தா அவர்கள் கொடுத்த இன்னொரு மிக கேவலமான ஸ்டேட்மெண்ட், அந்த கேவலமான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா
ஒரு சில நியூஸ் சேனல்கள் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கார்கள். இந்த ஒரு சில பேர் தவறாக போய் தவிர்க்க முடியாத சாவை சந்தித்த அந்த நபர்களை பற்றி இந்த நியூஸ் சேனல்கள் மீண்டும் மீண்டும் ரிப்போர்ட் பண்ணியுள்ளார்கள். அந்த ரிப்போர்ட்டை திரும்ப திரும்ப காட்டி மக்கள் மனதில் வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக. இந்த நியூஸ் சேனல்கள் இந்த இறப்பு செய்திகளை காட்டியிருக்கக்கூடாது. இந்த நியூஸ் சேனல்கள் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்கள் நடந்து போகிறதை காட்டியிருக்கக்கூடாது. இது எல்லாமே தவறான நியூஸ். இது எல்லாமே ஒரு மிஸ்லீட் பண்ணுற மாதிரி நியூஸ் தான் இந்த நியூஸ் சேனல்கள் காட்டியுள்ளார்கள். துஷார் மேத்தா அவர்களிடம் ஒரு கேள்வி. ஐயா, நீங்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் 31ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொன்ன ஒரு மிகப்பெரிய பொய் உண்மையா அல்ல இது உண்மையா? அந்த பொய்க்கு நீங்கள் எந்த விதமான எவிடன்ஸுமே காட்டவில்லை. நாங்கள் காட்டுற ஒவ்வொரு நியூஸுக்குமே எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, ஃபுட்டேஜஸ் இருக்குது, அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களே பேசின ஸ்டேட்மெண்ட்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன பொய்க்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை, எந்த எவிடன்ஸுமே இல்லை. நீங்கள் சொன்ன பொய் நம் நாட்டில் ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர்களுமே நடக்கவில்லை, அவர்களுக்கு எந்த விதமான பசியும் இல்லை, அவர்களை நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெயினில் ஏற்றி அனுப்பிவிட்டீர்கள். அப்போது 1ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி எதற்காக ட்ரெயின் மத்திய அரசாங்கம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு? எதற்காக உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே கிட்டத்தட்ட 95 லட்சத்தருதி நீங்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை அனுப்பிவிட்டீர்கள்னு சொல்லியிருக்கீர்கள்? மார்ச்லேருந்து மே கடைசி அறுதி இன்னும் எத்தனையோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அங்கங்கே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது உண்மையா, இந்த நியூஸ் சேனல்கள் காட்டுறது உண்மையா, இல்லை நீங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் உண்மையா? துஷார் மேத்தா அவர்கள் இதற்கான பதில் கொடுத்தே ஆகணும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கிட்ட போய் நியூஸ் சேனல்கள் இந்த விஷயத்துகளை கவர் பண்ணக்கூடாதுன்னு கெஞ்சியிருக்கார், ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கார் இதே துஷார் மேத்தா அவர்கள். துஷார் மேத்தா அவர்கள் இங்கே நிற்காமல் மீண்டும் ஒரு ஸ்டெப் மேலே போய் ஒரு கதையும் சொல்லியிருக்கார். அந்த கதையில் அவர் என்ன சொல்லியிருக்கார்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு ஃபோட்டோவை எடுத்தார் 1983 சுடானில். அந்த ஃபோட்டோவை காட்டி ஒரு ரிப்போர்ட்டர் அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த ஃபோட்டோ எடுத்த ஜேர்னலிஸ்ட்டை கேட்டிருக்கார் ஒரு கேள்வியை. அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? அந்த ஜேர்னலிஸ்ட் கொடுத்த பதில், எனக்கு எதுவுமே தெரியவில்லை, நான் என்னுடைய வீட்டுக்கு திரும்பி விட்டேன். இன்னொரு கேள்வி அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த ஜேர்னலிஸ்ட்டை வைக்கிறார், அங்கே எத்தனை கழுகு இருந்தது? அங்கே ஒரே ஒரு கழுகு தான் இருந்தது. அந்த கேள்வி கேட்ட நபர் சொன்ன பதில், இல்லை அங்கே 2 கழுகுகள் இருந்தது. ஒரு கழுகு அந்த குழந்தையை தின்னு கொண்டிருந்தது, இன்னொரு கழுகு ஃபோட்டோ பிடிச்சி கொண்டிருந்தது. துஷார் மெஹ்தா சொன்ன இந்த கதைக்கு அப்புறமும் ஒரு கதை இருக்குது, அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நபருடைய பெயர் கெவின் கார்ட்டர். இந்த கெவின் கார்ட்டர் எடுக்கப்பட்ட இந்த படத்திற்கு பின் கெவின் கார்ட்டர் தூக்கு போட்டு இறந்து விட்டார். அந்த படம் அவர் மனதில் எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். கெவின் கார்ட்டர் கடைசியாக எழுதின அந்த நோட்டில் இந்த படம் என் வாழ்க்கையின் கடைசி படம் என்று எழுதிவிட்டு இறந்து விட்டார். துஷார் மெஹ்தா அவர்கள், இது எங்களுடைய தொழில், ஒரு உண்மையான ஜேர்னலிஸ்ட் பண்ணக்கூடிய இந்த விஷயம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் போய் எவ்வளோ கேவலப்படுவீங்கிறது இன்னும் எங்களுக்கு புரியவில்லை. எத்தனை பொய்களை நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு இன்னும் புரியவில்லை. பொய் மேலே பொய் சொல்லி யாருக்காக நீங்கள் வாதாடுறீர்கள், யாருக்காக நீங்கள் பணிபுரிகிறீர்கள்னு எங்களுக்கு தெரியவில்லை. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சில கிளாரிட்டியும் கேட்டிருக்கார்கள். அந்த கிளாரிட்டி என்னென்னா, வாட் இஸ் நார்மல் டைம், ஒரு சாதாரண டைம், இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தேவைப்படுற டைம் என்ன? ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம், இதுதான் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னு தெரிஞ்சதுக்கு பின், அவர்களை எத்தனை நாளில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ண முடியும்? ஒரு வாரமோ அல்ல அதிகபட்சம் 10 நாட்களுக்கு உள்ள, அதுக்கான கிளாரிட்டி நீங்கள் கொடுத்தே ஆகணும். அந்த டைம் என்ன? அது ஒரு வாரமாக 10 நாளான்னு நீங்கள் தான் சொல்லணும்.
There had been instances where one state sends migrant worker, but at the border, another state says, we are not accepting the migrant workers. நிறைய வாட்டி இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு ஸ்டேட் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸைகளை அனுப்புகிற போது இன்னொரு ஸ்டேட் அந்த பார்டர்லேயே அவர்களை நிறுத்தி விட்டுறார்கள். நாங்கள் உங்களை உள்ளே வரவிட மாட்டோம். ஒரு ஸ்டேட் அனுப்பின மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்களை இன்னொரு ஸ்டேட் சொல்கிறார்கள். அதற்கும் எங்களுக்கு கிளியரான பாலிசிஸ் தேவை. அந்த பாலிசிஸை நீங்கள் கிளியர் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் மெஹ்தா கிட்ட கூறின அந்த விஷயங்கள், ஸ்ட்ரிக்டான விஷயங்கள். இந்த தருணத்திலையும் நம்ம யோகி ஆதித்யநாத்துடைய அரசாங்கம், என்னுடைய ஒர்க்கர்ஸ், என்னுடைய லேபர்ஸ்களை நீங்கள் வேலைக்கு எடுத்துக்கணும்னா என்னிடம் பெர்மிஷன் கேட்கணும். அந்த பெர்மிஷன் நான் கொடுத்தா தான் நீங்கள் இவர்களை கூட்டிகிட்டு போய் வேலை வாங்கலாம், அல்லைனா அல்ல. இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒரு உரிமைகள் இருக்குது. அந்த உரிமை ஒருத்தரை அடிமை தொழிலாளியாக வச்சுக்கிறது இல்லை. இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் ஒரு சுதந்திர நாட்டின் பிரஜை, ஒரு ஸ்டேட்டுடைய அடிமை தொழிலாளி அல்ல. யோகி ஆதித்யநாத்துடைய அடிமை தொழிலாளி அல்ல. அதே இந்த துஷார் மெஹ்தா அவர்கள் போராடுறார் இல்லையா மத்திய அரசாங்கத்துக்காக. இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின்களை ஆரம்பித்து விட்டீர்கள்லாம், பஸ்ஸுகளை ஆரம்பித்து விட்டீர்கள்லாம், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்களுக்கு கொடுத்துட்டீர்கள்னா அனைத்து மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்களுமே போய்விடுவார்கள். இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ்களை கொடுக்காதீர்கள். அவர்கள் போக இஷ்டப்பட்டால் அவர்களை அனுப்பிவிடணும். அவர்கள் நின்று நான் வேலை பார்க்கணும்னு நினச்சா அவர்கள் பார்த்துட்டு போகிறார்கள். இவர்களை அடைத்து வைத்து பார்டர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தி நீங்கள் அவர்களிடம் வேலை வாங்க முடியாது. அவர்கள் நம் நாட்டு சுதந்திர பிரஜை, அவர்களுக்கு அனைத்து ரைட்ஸும் இருக்கிறது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ இவர்களை தடுத்துறதுக்கோ இவர்களை அடைத்து வைக்கிறதுக்கோ எந்த விதமான ரைட்டும் இல்லை. நன்றி, வணக்கம்.